அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலத்தில் இந்த அடுத்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நெல் போட போகிறோம், புரட்டாசி பட்டத்துக்கு அப்புறம் நெல் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முந்தின காலத்தில் வளர்க்குறதுக்கான ஒரு நல்ல பயிர்னா கடலை, நிலக்கடலை போடலாங்க. இப்போ ஜூலை மாதம் அப்படின்னு சொன்னால் ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் 10 தேதிக்கெல்லாம் அது அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நெல்லுக்கு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். கடலை போட்டுட்டு நெல் போட்டிங்கன்னா நெல்லுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும், சரிங்களா? அப்போ கடலை போடுறோம் அப்படின்னா என்ன கடலை போட போகிறோம், அதுக்கான விதைகள் எங்கே இருக்குது, முன்கூட்டியே கேட்டு பக்கத்தில் கேட்டு வாங்கிக்கணுங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல ரகம் அப்படின்னா தமிழ்நாட்டு ரகம் எது அப்படின்னா, ஏற்கனவே பழைய ரகம்தாங்க, TMV 14 ஒரு ரகம் இருக்குது, TMV 14. இன்னொன்று வந்து VRI 8, VRI 8, ரெண்டு ரகம் இருக்குது. அப்புறம் வந்து ஆந்திரா ரகம் இருக்குங்க, ஆந்திரா ரகத்தில் ரொம்ப முக்கியமானது கிர்னார் 5, கிர்னார் 5 அல்லது 4 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. TCGS ஒரு ரகம் இருக்குது, அது போட்டுக்கலாம். குஜராத் கடலை அப்படின்னா GLG 30 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. இதெல்லாம் நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள்ங்க, நல்ல கொட்டை கொட்டையாக கடலை இருக்கக்கூடிய ரகங்கள். அதுக்கான விதைகளை நீங்கள் முன்கூட்டியே நல்ல தரமாக வாங்கி தயார் பண்ணுங்கள். இந்த தயார் பண்ண இந்த விதைகளை தாராளமாக நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு இந்த நடவு ரோலர் மிஷின் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் தயவுசெய்து அது ஒன்று வாங்கிக்கங்க. 12,000 ரூபா சொல்லுவாங்க. அதில் பல்வேறு வகையான தானியங்களை நீங்கள் போட முடியும். உதாரணத்துக்கு கடலையில் ஆரம்பித்து பொடுசாக இருக்கக்கூடிய பனிப்பயிர் வரையிலுமான விதைகளை நீங்கள் அந்த இதில் ஓட்ட முடியும். தனியாலாக ஓட்டலாங்க, ஒரு பக்கம் நமக்கு விதைகள் போட்டுக்கலாம், விதைகள் போட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் நமக்கு முடியும்னா உயிர் உரங்கள் நம்ம போட்டுக்கலாம். உயிர் உரங்கள் போட்டு நம்ம இதை தள்ளுறோம் அப்படின்னா ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் என்ன இடைவெளி, உதாரணத்துக்கு 16 சென்டிமீட்ரு, 20 சென்டிமீட்ரு, 24 சென்டிமீட்டர், எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கிட்டு 10, 12, 14, 16, 18, 20, 22 அப்படி இடைவெளி வச்சுக்கிட்டோம்னா, எந்த இடைவெளி வேணுமோ வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆளாக தள்ளிக்கலாம். இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கோமா, நம்மளே செய்யலாங்க, யாரையும் நம்ப வேண்டாம். மண்ணை உழுகிறோம், சமப்படுத்துகிறோம், உழுகிறோம், நம்ம இதில் போடுறோம். இப்படி போடுறப்ப என்ன நடக்கும்னா, பொதுவாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 1 ஏக்கருக்கு 50 கிலோ நிலக்கடலை வேணும்பீங்க. நிலக்கடலையோட வடிவம் பொறுத்து, சைஸ் பொறுத்து ஒரு சில நேரம் வந்து 10 கிலோ அளவுக்குலாம் உங்களுக்கு மிச்சப்படும். உதாரணத்துக்கு 40 கிலோவே 1 ஏக்கருக்கு சரியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 37, 36 கிலோவே சரியாக இருக்குது நம்ம விவசாயிகள் போட்டதில், அதிலே 1 ஏக்கர் நிறைஞ்சிருச்சு. அதே அளவு வரிசைக்கு வரிசை 1 அடி, பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்ரு கரெக்டாக வருங்க, 12 சென்டிமீட்ரு அப்படி போட்டால். அதனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, ரைட்டா? கடலை சாகுபடி இந்த டைமில் நீங்கள் பண்ணலாம். கடலை சாகுபடியில் இனி இந்த காலத்தில் நம்ம போடுறப்ப என்ன பிரச்சனை வரும், அதிகமான வெயில் இருக்க போகுது. செப்டம்பர் அக்டோபரில் அதிகமான வெயில் இருக்கும். அப்போ அதிலேருந்து அப்போ வந்து நமக்கு அதிகமான பேன் தாக்கம் இருக்கும், பூச்சி தாக்கம் இருக்கும், புழு தாக்கம் இருக்கும். இதை மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி அதுக்கு வேணுங்கிற இயற்கை இடுபொருளோ அல்லது உயிரியல் இடுபொருளோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. களித்தன்மை உள்ளவங்க ஜிப்சம் போட்டுக்கோங்க, ரெண்டாவது மண்ணணைப்பில் ஜிப்சம் போட்டுக்கணும். உயிரியல் திரவங்களில் முக்கியமாக பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியம், வேம், இந்த 3 பொருளையும் 60 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே வந்துட்டோம்னா 60, 75, 90, 105 4 தடவை, 1 ஏக்கருக்கு 5 கிலோ வேம், 1 லிட்டர் ரைசோபியம், 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா. ஒன்று இது குறைஞ்சபட்ச அளவு, இல்லை நான் வந்து 2-2 லிட்டர் போடுறேன், தாராளமாக பண்ணலாம். சாணத்தோட கலந்து போடலாம், தனியாக போடலாம், மண்புழு உரத்தோட போடலாம். இப்படி செய்கிறப்ப முழுமையான லாபம் கிடைக்கும், சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள், முன்கூட்டியே கடலை சாகுபடி செய்கிறதுக்கான வழி பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அலுவலகங்கள்லேயும் உங்களுக்கு விதை பண்ணை திட்டத்திற்காக ஃபவுண்டேஷன் விதைகள், அடிப்படை விதைகள் வச்சுருக்காங்க. அவங்கள நீங்கள் வளர்த்து அவங்களுக்கு வித்துறது அந்த மாதிரியும் அவங்க செய்கிறாங்க, நல்ல விலைக்கு வாங்குறாங்க. அப்படியும் இப்போ இருக்குதா அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியங்க.
கண்டிப்பான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர். ரெண்டாவது இந்த கடலை கொடி இருக்கு இல்லைங்களா, ஆடு மாடுகளுக்காக நல்லா வாங்குறாங்க. மெக்க நம்ம இயந்திரத்திலே நம்ம அனைத்து காரியங்களையும் உழவு அறுவடை நம்மளுடைய விதைகளை பிரி எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் இது மாதிரி செய்திகளோடு. நன்றி.